எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 4ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுக்காக வந்து ₹2,467 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. 2,467 கோடி ரூபாய். இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சுற்றுலா தலங்களை 360 டிகிரி கோணத்தில் வீடியோவாக காட்சியப்படுத்த மத்திய சுற்றுலாத்துறை கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. சுற்றுலா தலங்களை 360 டிகிரி கோணத்தில் வீடியோவாக காட்சிப்படுத்த மத்திய சுற்றுலாத்துறை கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. IRA 2.0 என்ற ரோபோவை HDFC வங்கி பணியமர்த்தியுள்ளது. IRA 2.0 என்ற ரோபோவை HDFC வங்கி பணியமர்த்தியுள்ளது. இது வந்து பெங்களூரில் இருக்கிற கோரமங்கலா பிரான்ச்சில் தான் இந்த ரோபோவை பணியமர்த்தியிருக்காங்க. கோரமங்கலா பிரான்ச் பெங்களூர். இந்த IRAக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டராக்டிவ் ரோபாட்டிக் அசிஸ்டன்ட். மணிப்பூரின் உக்ருல் மாவட்டத்தில் 2வது ஷிருய் லில்லிமலர் திருவிழா நடைபெற்றுள்ளது. மணிப்பூரின் உக்ருல் மாவட்டத்தில் 2வது ஷிருய் லில்லிமலர் திருவிழா நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் முதல் வரலாறு தொல்லியல் இன அமைப்பியல் மற்றும் சமூகவியல் சார்ந்த உணவு கருத்தரங்கம் மும்பையில் நடைபெற்றுள்ளது. அது வந்து என்ன தலைப்பில் அந்த கருத்தரங்கம் நடந்துச்சு அப்படின்னா அர்ச்சவ் புரோமா. மாசு முன்னறிப்பு அமைப்பினை உருவாக்க இந்தியா அமெரிக்கா மற்றும் ஃபின்லாந்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ரயில்வே எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் என்ற செயலியை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இந்த செயலி எதுக்கு அப்படின்னா ஊதிய விவரங்கள், பணிமூப்பு பட்டியல் இதெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அதில் பார்த்துக்கலாம். விமான பயணிகளுக்கு செல்போன் சேவை மற்றும் இன்டர்நெட் சேவை அளிக்கும் பரிந்துரைக்கு தொலைத்தொடர்பு கமிஷன் ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளாவில் நோக்கு கூலி ரத்து செய்யப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இது நோக்கு கூலி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 பேர் பார்க்குற வேலையை வந்து ஒரு JCP பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த 10 பேருக்கு வந்து வேலை இல்லாத சூழ்நிலை வந்துடும். இப்போ என்னென்னா 10 பேர் அந்த நார்மலாக வந்து ஒரு பார்க்குற வேலையை வந்து ஒரு JCP பார்த்துருச்சுன்னா, இவங்க வந்து அந்த JCP பார்க்குற வேலையை ஓரமாக வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. ஃபைனலாக வந்து அவங்களுக்கு அந்த 10 பேருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பளமாக கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் நோக்கு கூலி. நோக்கெல்லாம் பார்க்குறது. இந்த நோக்கு கூலியை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேரளா சார்பாக கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து அந்த நோக்கு கூலியை கேரள அரசு ரத்து செஞ்சுருக்குது. அதாவது வெறுமனே வேடிக்கை பார்க்குறதுக்கே சம்பளம் வேலையாட்களுக்கு. 8 மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. எதுக்காக அப்படின்னா, விதவைகள் நலத்திட்டத்துக்கான நிபுணர் குழுவை அமைக்க வந்து மத்திய அரசு பரிந்துரை செஞ்சுது. இது வந்து நம்ம உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சுது. விதவைகள் நலத்திட்டத்திற்கான நிபுணர் குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்காக வந்து நம்ம மத்திய அரசு வந்து அந்த குழு அமைக்கிறதுக்காக பரிந்துரை செஞ்சுது. அதை வந்து ஒரு 8 மாநிலங்கள் சரியாக பின்பற்றலை. அதை வந்து சரியாக பின்பற்றாத 4 மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, காஷ்மீர், இந்த 4 மாநிலங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, காஷ்மீர். அதுக்கப்புறம் மீதி ஒரு 4 மாநிலங்களை வந்து பரிந்துரை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் தவறான தகவல்களை கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், பஞ்சாப், உத்தரகாண்ட் இந்த 4 மாநிலங்களுக்கும் 25,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, ஒடிஷா, காஷ்மீர் அவங்க வந்து பரிந்துரையை சரியாக பின்பற்றாததுக்காக மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், பஞ்சாப், உத்தரகாண்ட் வந்து தவறான தகவல்களை தெரிவித்ததற்காக. பிரபல பொருளாதார நிபுணர் அசோக் மித்ரா
காலமானார். இவர் வந்து மேற்கு வங்க இடதுசாரி அரசின் முதல் நிதியமைச்சர். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து முதல் முறையாக மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்கும்போது இவர் தான் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்கிறாரு, அசோக் மித்ரா. உலகத்துக்கான கண்டபோஸ் பார்க்கலாம். அணு ஆயுத சோதனைகளை நிறுத்தப் போவதாக வடகொரியா அறிவித்த நாள் April 21, 2018. ஏன்னா வடகொரியா அணு ஆயுத சோதனைங்க வந்து ரொம்ப பிரச்சனை வந்துச்சு நிறைய நாடுகளோட. அவங்க வந்து அவங்க நாடுகள் அந்த வடகொரியா மேலே நிறைய நாடுகள் வந்து பொருளாதார தடையெல்லாம் விதித்தாங்க இந்த அணு ஆயுத சோதனைக்காக. இப்போ அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க நிரந்தரமாக நாங்கள் இனிமேல் அணு ஆயுத சோதனையை நடத்த போவதில்லை அப்படின்னு சொல்லி. அந்த டேட்டு வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு, அதனால தான் திரும்ப கொடுத்துருக்கேன். April 21, 2018. நியமனங்கள் பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக சுபாஷ் சந்திர குன்யா நியமிக்கப்பட்டுள்ளார். இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக சுபாஷ் சந்திர குன்யா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து கர்நாடக மாநில முன்னாள் தலைமைச் செயலராக இருந்திருக்கிறாரு. இந்த இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறது வந்து IRDAI, அதாவது அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பாராளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து காங்கிரஸ்காரரு, அதாவது காங்கிரஸ் சார்பாக லோக்சபா தலைவர். காங்கிரஸ் சார்பான லோக்சபா தலைவர் வந்து இவர் மல்லிகார்ஜுன கார்கே தான். விருதுகள் பார்க்கலாம். 65வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளது. 65வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இதில் வந்து சிறந்த இசையமைப்பாளராக வந்து ஏ ஆர் ரகுமான அறிவிச்சிருக்கிறாங்க. சிறந்த பாடகரை வந்து யேசுதாஸ் அறிவிச்சிருக்காங்க. சிறந்த படம் வந்து நம்ம தமிழ் படத்தில் வந்து டூலெட் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த விருதுகள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை நான் தெளிவாக எந்தெந்த படங்கள் வாங்கியிருக்குது, யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் எழுத்தாளர் மாலனுக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டுள்ளது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எழுத்தாளர் மாலனுக்கு கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து கோவை கண்ணதாசன் கழகம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்ணதாசன் பெயரில் இந்த விருது வழங்கியிருக்காங்க. கோவை கண்ணதாசன் கழகம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 3வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி கொழும்புவில் நடைபெற உள்ளது. 3வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி கொழும்புவில் நடைபெறுகிறது. யூத் ஒலிம்பிக்கிற்கு இந்திய ஹாக்கி அணி தகுதி பெற்றுள்ளது. இந்த யூத் ஒலிம்பிக் வந்து பியோனோஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினாவில் நடக்குது. அர்ஜென்டினாவில் இருக்கிற பியோனோஸ் ஏர்ஸில் நடக்குது. அர்ஜென்டினாவோட கேபிட்டல் தான் அது, பியோனோஸ் ஏர்ஸுங்கிறது. இது வந்து நம்ம இந்திய ஹாக்கி அணி வந்து மலேசிய ஹாக்கி அணியை வீழ்த்தி தகுதி பெற்றிருக்குது. மீண்டும் விளையாட வாய்ப்பு வார்னருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தலைமை செயல் அலுவலர் ஜேம்ஸ் சதர்லேண்ட் அவர் தான் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தலைமை செயல் அலுவலர் ஜேம்ஸ் சதர்லேண்ட். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணியின் கேப்டனாக சுனிதா லக்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.